நாட்களுக்கான சனிப்பெயர்ச்சியின் பலன்கள். விருச்சிகம் ஆனந்தப்படும் சனிப்பெயர்ச்சி இது. இத்தனை ஆண்டு காலமாக நீங்கள் பட்ட கஷ்டத்திற்கு இப்பொழுது விடியல் வந்துவிட்டது. இந்த சனி மாற்றத்துடன் ஏழரை சனி உங்களிடம் இருந்து விலகுகிறது. கடந்த சில ஆண்டுகளாக அவரவர் வயது, தகுதி, இருப்பிடம் ஆகியவற்றிற்கு ஏற்றார் போல நீங்கள் அனுபவித்து வந்த கஷ்டங்கள் முடிய போகிறது என்பதால் விருச்சகத்தினர் மனமாற வரவேற்கும் சனிப்பெயர்ச்சி இது. சனியினால் கடந்த 2012 முதல் விருச்சகத்தினர் தொழில் ரீதியாகவும், சனியினால் கடந்த 2012 முதல் விருச்சகத்தினர் தொழில் ரீதியாக பின்னடைவுகளையும், தனிப்பட்ட வாழ்க்கையில் சோதனைகளையும், பொருளாதார சிக்கல்களையும் அனுபவித்து வந்தீர்கள். குறிப்பாக இளைய பருவத்தினர் வாழ்க்கையில் வேலை, திருமணம் போன்றவைகளில் செட்டில் ஆவதை சனி தடுத்துக் கொண்டிருந்தார். குறிப்பாக 2015, 2016, 2017, 2018 பெரும்பாலான விருச்சகத்தினர் பட்ட அவஸ்தைகள் அதிகமானவை. பிறந்த ஜாதக வலு உள்ள சிலர் மட்டும் சனியின் தாக்கத்திலிருந்து தப்பித்து பிழைத்தீர்கள். கடந்த ஆண்டில் பெரிய இன்னல்கள் எதுவும் விருச்சக ராசிக்கு இல்லாவிடாலும் மழை விடும் தூவானம் விடவில்லை என்பது போல சனி தரும் சாதகமற்ற நிலைகள் தொடரவே செய்கின்றன. தற்போது உங்களுக்கு முழுவதுமாக விலக இருப்பதால் ஒரு மேன்மையான, ஒளிமயமான காலத்திற்குள் விருச்சக ராசியினர் தற்பொழுது நுழைய இருக்கிறீர்கள். இந்த சனி மாற்றத்தினால் இதுவரை வாழ்க்கையில் நிலை கொள்ளாத இளைய பருவ மற்றும் நடுத்தர வயது விருச்சக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் நன்மைகள் கிடைக்க இருக்கிறது. எந்தெந்த விஷயங்களில் இதுவரை உங்களுக்கு தடைகள் இருந்தனவோ அவை அனைத்தும் இப்போது விலகி இருக்கிறது. வாழ்க்கையில் இதுவரை என்ன பாக்கியம் கிடைக்காமல் இருக்கிறதோ அது இனிமேல் கிடைக்கும். குறிப்பாக இதுவரை வேலை, தொழில், வியாபாரம் போன்ற ஜீவன அமைப்புகளில் காலூன்ற முடியாமல் தவித்துக் கொண்டிருப்பவர்கள் சரியான அஸ்திவாரம் இன்றி, பிடி கிடைக்காமல் தொழிலை முன்னேற்ற பாதையில் கொண்டு போக முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கும் விருச்சக ராசிக்காரர்கள் அனைவருக்கும் இனிமேல் விரிவு காலம் பிறந்து உங்களுடைய ஜீவன விஷயங்கள் லாபத்துடன் உங்களுக்கு கை கொடுத்து வாழ்க்கையில் செட்டில் ஆவீர்கள். ஏழரை சனி விலகுவதால் உங்கள் உடலும் மனமும் புத்துணர்ச்சி பெறும். முகத்தில் எந்நேரமும் சந்தோஷம் தெரியும். இதுவரை மனதில் இருந்து வந்த குழப்பங்கள் உடனே விலகும். சென்ற காலங்களில் உங்களை வாட்டி வதைத்த சோம்பல், மந்தம், விரட்டி மற்றும் தோல்வி மனப்பான்மைகள் இனிமேல் உங்களிடம் நெருங்காது. அனைத்து விஷயங்களிலும் இருந்து வந்த தொல்லைகள், தடைகள், தாமதங்கள் விலகி அதிர்ஷ்ட காற்று உங்கள் பக்கம் வீச போகிறது. இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு புதிய மனிதரை போல உணர்வீர்கள். உங்களின் அந்தஸ்து, மதிப்பு அனைத்தும் உயரும் நேரம் இது. அடுத்தவர்களால் கௌரவமாக நடத்தப்படுவீர்கள். உங்களில் சிலர் உங்கள் மொத்த வாழ்க்கைக்கும் தேவையானதை இந்த சனி பெயர்ச்சிக்கு பிறகு சம்பாதித்து வாழ்க்கையில் செட்டிலாக போகிறீர்கள் என்று கிரக நிலைமைகள் காட்டுகின்றன. சனி விலகிவிட்டதால் நீங்கள் தொட்டது துளங்கும் நேரம் இது. நீங்கள் நினைத்தது நடக்கும் காலம் இது. மேலும் பிறந்த ஜாதகத்தில் நல்ல யோக தசாபுத்திகள் நடந்து கொண்டிருந்தால் உங்களில் சிலர் சாதனைகளை படைத்து புகழின் உச்சிக்கு செல்வீர்கள் என்பது உறுதி. எந்த ஒரு காரியத்தையும் சாதித்தே ஆக வேண்டும் என்றும், வெற்றி பெற்றே தீர வேண்டும் என்ற முனைப்புடன் இனிமேல் நிறைவேற்றி காட்டுவீர்கள். உங்களுடைய மனதைரியமும் கூடும். எதையும் சந்திக்கும் ஆற்றல் பெறுவீர்கள். நாளைக்கு பார்க்கலாம் என்று ஒத்தி போடுதல் இருக்காது. இதுவரை நீங்கள் பயந்து கொண்டிருந்த செயல்கள், விஷயங்கள் அனைத்திலும் தலைகீழ் மாற்றங்கள் இருக்கும். தொழிலில் சிக்கல்களை சந்தித்துக் கொண்டிருந்தவர்கள் இனிமேல் தொழில் முன்னேற்ற பாதையில் செல்வதை காண்பீர்கள். இதுவரை மந்தமாக இருந்து வந்த கூட்டு தொழில் இனி சிறப்பாக நடைபெறும். பங்குதாரர்கள் உதவியாக இருப்பார்கள். சரியான வருமானம் இல்லாமல் அவதிப்பட்டுக் கொண்டிருந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இனிமேல் நிலையான ஒரு தொழில் அமைப்பு உருவாகி மாதா மாதம் நிரந்தர வருமானம் வரும். சுய தொழில் செய்பவர்கள் மிக சிறப்பான தொழில் வளர்ச்சியை காண்பீர்கள். வியாபாரிகளுக்கு அற்புதமான காலகட்டம் இது. புதிய தொழில் ஆரம்பிக்கவோ, கிளைகளை ஆரம்பிக்கவோ, இருக்கும் தொழிலை விரிவாக்கம் செய்யவோ ஏற்ற நேரம். எனவே தயக்கத்தையும் யோசனைகளையும் உதறித்தள்ளி சுறுசுறுப்பாக வேலைகளை கவனிக்க ஆரம்பித்தால் வெற்றி கொடி நாட்டலாம். மனதிற்கு பிடித்த வேலை கிடைக்காமல் அலைந்து கொண்டிருந்த இளைய பருவத்தினருக்கு அவர்கள் படிப்பிற்கு தகுந்த நல்ல வேலை உடனடியாக கிடைக்கும். ஏற்கனவே வேலையில் இருப்பவர்களுக்கு இதுவரை கிடைக்காத பதவி உயர்வு, சம்பள உயர்வு நிலுவையில் இருந்த தொகையோடு சேர்த்து உடனடியாக கைக்கு வரும். பொது வாழ்க்கையில் இருப்பவர்களுக்கு இது மிகவும் மேன்மையை தரக்கூடிய காலமாக அமையும். அதிகார பதவிகள் தேடி வரும். அரசு, தனியார் துறை பணியாளர்களுக்கு சம்பளத்தை தவிர்த்த மறைமுக வருமானம் இருக்கும். விவசாயிகளுக்கும் கலைத்துறையினருக்கும் இது மிகவும் அதிர்ஷ்டமான
காலகட்டம் என்பதால் நீங்கள் ஏற்கனவே மனதில் நினைத்திருந்த முன்னேற்ற திட்டங்களை செயல்படுத்தலாம். குடும்பத்தில் இதுவரை தடைப்பட்டு கொண்டிருந்த மங்கள காரியங்கள் இனிமேல் வெகு சிறப்பாக நடைபெறும். காதலித்துக் கொண்டிருப்பவர்களுக்கு பெரியவர்களின் சம்மதத்துடன் திருமணம் நடக்கும். சிலர் புதிதாக காதலிக்க ஆரம்பிப்பீர்கள். குழந்தை பாக்கியம் தாமதமானவர்களுக்கு உடனடியாக நல்ல முறையில் குழந்தை பிறக்கும். இதுவரை கருத்து வேற்றுமைகளாலும் குடும்ப சிக்கல்களினாலும் பிரிந்திருந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வார்கள். ஏழரை சனியினால் திருமண வாழ்வில் பிரச்சனைகள் ஏற்பட்டு விவாகரத்தானவர்களுக்கு இப்போது இரண்டாவது வாழ்க்கை நல்லபடியாக அமையும். இந்த வாழ்க்கை நீடித்து நிம்மதியாகவும் இருக்கும். வழக்கு போர் காவல்துறை போன்றவற்றில் சிக்கி திண்டாடி கொண்டிருந்தவர்களுக்கு அனைத்தும் நல்லபடியாக முடிவுக்கு வரும். அநியாய வட்டிக்கு கடன் வாங்கி அதில் இருந்து மீற முடியாமல் அவஸ்திப்பட்டு கொண்டிருந்தவர்களுக்கு கடனை அடைப்பதற்கு நல்ல வழி திறக்கும். குடும்பத்திற்கு தேவையான அத்தியாவசிய பொருட்கள் வாங்குவீர்கள். சொத்து சேர்க்கை இருக்கும். பிள்ளைகளின் பெயரிலோ மனைவியின் பெயரிலோ ஏதேனும் சொத்து வாங்க முடியும். சிலர் புதிய வாகனங்கள் வாங்குவீர்கள். பிள்ளைகளின் திருமணத்திற்கு நகை வாங்கி சேமிக்கலாம். இதுவரை உடல்நிலை சரியில்லாமல் இருந்தவர்களுக்கு குணமடைவீர்கள். தள்ளி போயிருந்த வெளிநாடு தொடர்பான வேலை விஷயங்களும் வெளிநாட்டு பயணங்களும் தற்பொழுது வெற்றிகரமாக கூடி வரும். வாழ்க்கை துணைவரின் வழியில் ஆதரவுகளும் லாபங்களும் இருக்கும். பங்காளி சண்டை தீரும். பூர்வீக சொத்து பிரச்சனை சுமூகமாக ஒரு முடிவுக்கு வரும். உங்களை பிடிக்காமல் பின்னால் பேசும் மறைமுக எதிரிகள் காணாமல் போவார்கள். நண்பர்களால் மகிழ்ச்சி தரும் நிகழ்ச்சிகள் இருக்கும். இதுவரை வீடு கட்டுவது போன்ற சுப காரியங்களுக்கு இருந்த தடை விலகி புதிய வீடு கட்டுவதோ மனை வாங்குவதோ இனிமேல் செய்ய முடியும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகளும் சுற்றுலா செல்வது போன்ற மனதிற்கு இனிமை தரும் நிகழ்வுகளும் நடக்கும். அதிக முனைப்பு இல்லாமலேயே தொழில் முயற்சிகளில் பெரிய லாபங்கள் கிடைக்கும். பங்கு சந்தை, லாட்டரி, போட்டி பந்தயங்கள் போன்றவைகள் கை கொடுக்கும். வருகின்ற வருமானத்தை முதலீடாக்குவது நல்லது. வீட்டு மனை நிலம் போன்றவைகள் இப்பொழுது வாங்கி போடுவீர்கள். விருச்சக ராசி பெண்களுக்கு இது சிறப்பான நன்மைகளை தரும் பெயர்ச்சியாகும். உங்களின் மதிப்பு உயரும். வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் இருந்து வந்த மறைமுக எதிர்ப்புகள் விலகும். அலுவலகத்தில் ஆண்கள் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள். புகுந்த வீட்டில் அந்தஸ்து கௌரவம் கூடும். புருஷனுக்கும் பிள்ளைகளுக்கும் நடுவில் அல்லாடியது இனி இருக்காது. பரிகாரங்கள். ஏழரை சனி விலகுவதால் சனி பெயர்ச்சி அன்றோ உங்களின் ஜென்ம நட்சத்திரம் அன்றோ அல்லது ஏதேனும் ஒரு சனிக்கிழமையில் திருநள்ளாறு சென்று நல தீர்த்தத்தில் நீராடி